வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். விசேட செய்தி ஒன்று. தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் ஒரு தாளமுகமாக விருத்தியடைந்து திருகோணமலைக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ 750 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதியானது அடுத்த சில மணித்தியாலங்களில் தாளமுகமாக விருத்தியடைந்து சூறாவளியாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அது பெரும்பாலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் உள்ளதுடன் மட்டக்களப்பிற்கும் முல்லைத்தீவிற்கும் இடையே இலங்கையின் கிழக்கு கரையை நாளை மாலை அளவில் கடக்கக்கூடும். இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும். திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு மிக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நேர்களே, நீங்கள் இதுவரையில் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் விசேட செய்தியுடன் இணைந்திருந்தீர்கள். மேலும் பல உண்மையான செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஸ்டார் நியூஸ் தமிழ் செய்தி சேவைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.